குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சன்னியல் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் இன்றைக்கி ஒரு ரொம்ப நல்ல சத்துக்கள் நிறைந்த ஃபைபர் சத்து, புரதம் மற்றும் விட்டமின்கள்லாம் நிறைய நிறைந்த நம்ம கையில் இருக்கக்கூடிய எளிமையான பொருள் தான். இது சம்பா கோதுமை எங்கேயுமே கிடைக்கும். சம்பா கோதுமை வச்சு ரெண்டு தோசை, ஸ்வீட் தோசை, இனிப்பு தோசையும் மற்றும் சாதாரண உரப்பு தோசை, உப்பு தோசை, உப்பு தோசைன்னு சொல்லுவோம், உரப்பு தோசை பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்வீட்டுக்கு சம்பா கோதுமை, கோதுமை மாவு, சாதா கோதுமை மாவு நான் வச்சுட்டுருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம் இருக்குது, தேவையான இன்கிரீடியன்ஸ் சொல்கிறேன். சம்பா கோதுமை எடுத்து ஒரு ஒரு 5 hours நல்லா தண்ணியில் நல்லா களைஞ்சி விட்டு, சுத்தமாக பதில் இதில் இல்லாமல் களைஞ்சி விட்டு நல்லா இதை நம்ம ஊற வச்சு வைக்கணும், ஊற வச்சு வைக்கணும். அதே மேலே ஒரு இப்போ நம்ம எடுத்துருக்க சம்பா கோதுமையில் ஒரு பாதி அளவு அரிசி, பச்சரிசி நல்ல அரிசியாக எடுத்து ஊற வைக்கணும், அதிகம் ஊற வைக்கணும். நல்லா அது ஒரு 3 hours ஊறணும், இது ஒரு 5 hours நல்லா ஊறணும். இப்போ ஊறினோடனே அது ஸ்வீட் தோசைக்கு சம்பா கோதுமையும் கலந்துட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்வீட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேவையான போட்டு ஊற வச்ச சம்பா கோதுமை, ஊற வச்ச கொஞ்சம் ரைஸு, கோதுமை மாவு, அரிசி மாவும் நான் மேலே கலந்துக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து இது கொஞ்சம் இது முதல்ல அரைச்சிக்கணும். ஸ்வீட்டுக்கு என்னென்ன வேணும்னா, இது ரெண்டையும் அரைச்சி நட்டு சம்பா கோதுமையும் நல்லா போட்டு நல்லா அரைச்சி நட்டு அரிசியும் போட்டு அரைச்சி நட்டு ஸ்வீட்டுக்கு அந்த மாவை தனியாக எடுத்துட்டு அந்த மாவில் இந்த வெல்லம், தேங்காய் திருவி வச்ச வெல்லம், உடச்சி வச்ச வெல்லம், திருவி வச்ச தேங்காய், இது ரெண்டையும் போட்டு ஸ்வீட்டுக்கு நம்ம அரைச்சி ஒரு 10 நிமிஷம் மாவு வைக்கணும். விட்டோம்னா அது ஒரு 1/4 மணி வைக்கணும். அரைச்சி வச்சோம்னா கொஞ்சம் பிடிச்சிக்கும், நல்லா வாக்கலாம். நெய்யை ஊற்றி தேவையான அளவு அது கல்லில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா வறுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வந்து ஸ்வீட் கோதுமை தோசை. அதே இதில் இந்த கோதுமை மாவில் இதில் கொஞ்சம் பாக்கி எடுத்துட்டு இந்த கோதுமை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம், உப்பு போட்டு நல்லா அதை கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து சாதாரண உப்பு தோசை. இதுக்கு காரம் போட வேண்டாம், கோதுமைங்கிறதுனால அதுக்கு மிளகோ ஏதோ போட வேண்டாம். வேணுன்னா சேர்த்துங்கோ, ரொம்ப தாங்காது கோதுமை சாஃப்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. சம்பா கோதுமையை பற்றி நான் சொல்ல வேண்டாம், ரொம்ப ஹெல்த்து. வெல்லமும் நல்லது, வெல்லம், நிலக்கடலை, எள்ளு, எள்ளுருண்டை, எள்ளு கேக்கு, இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்து. அப்படிங்கும்போது இன்றைக்கி சம்பா கோதுமையை வச்சு ஒரு ஸ்வீட்டு தோசையும் ஒரு சாதாரண கோதுமை தோசையும் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல இப்போ நான் ஊற வச்சுட்டு ஸ்வீட்டுக்கு உள்ளத்துக்கு அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கும் கரைச்சி வச்சுட்டு நம்ம செய்முறையை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்வீட் தோசைக்கு சம்பா கோதுமை, அரிசி மாவு, வெல்லம், தேங்காயை திருவி அதை போட்டிருக்கேன். கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டு தேங்காய் கடைசியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கணும். கொஞ்சோண்டு அதுக்கு வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சு சேர்த்தோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அது சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து அரைச்ச மாவில் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் அந்த சாதா கோதுமை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் ஜீரகத்தை அதை நல்லா நோம்பி அதை போட்டு விடணும். அவ்வளோதான் வேண்டியது. முதல்ல நம்ம இதை நல்லா கழிச்சுட்டு இதை பண்ணிட்டு ஒரு ஸ்வீட் தோசை பார்ப்போம். அப்படியே ஸ்வீட் தோசை மாவை கல்லில் நல்லா கல் காஞ்ச அப்புறம் விட்டு சுற்றி கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் விடாமல் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா வேக விடணும். நெய்யை விட்டு நல்லா வேக விட்டு நல்லா வெந்த படம் பறிச்சு போடணும். நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்தப்புறம் இந்த ஸ்வீட் தோசையை, கோதுமை தோசையை பெரட்டி போட்டுருணும். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாரி இதில் ஃபைபர் இருக்குது கோதுமையில், நிறையா புரதத்துக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் எல்லாம் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு ஸ்வீட் தோசையும் அதையும் பண்ணி பார்த்தோம். பண்ணி பார்த்தா ரொம்ப சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நம்ம ஆர்டர் பண்ணி பார்த்து டேஸ்ட்டை போகணும். ஸ்வீட் தோசை வளர்த்தாச்சு. அடுத்தது ஒரு கார தோசை வந்தாங்க, உப்பு தோசை.
உப்பு தோசைக்கு நம்ம என்ன பண்ணணும், சுற்றி நல்ல எண்ணெய் கிரவுண்ட்டாக அதில் நல்ல எண்ணெயை போட்டு ரொம்ப நல்லா வேக விடணும். உப்பு தோசையை எல்லாம் போட்டு ஜீரகம் போட்டிருக்கோம். இதுவே அந்த கோதுமை உள்ள நாச்சுத்துக்கள் போன்றவர்கள் எல்லாமே வைட்டமின்கள் தாது உப்புகள் எல்லாமே கிடைக்கிறது. இதை போட்டு நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம விரட்டி விடணும். நல்லா வேகட்டும். நல்லா வெந்திருக்கு. இது விரட்டி போட்டு மறுபடியும் அதில் எண்ணெயை விடணும். பொறுத்து எண்ணெயை விட்டோம்னா நல்லா வெந்துடும். ஆக அதுலேயும் நம்ம ஒரு ஸ்வீட் தோசை வாக்குட்டோம். கோதுமை சம்பா கோதுமை கோதுமை போட்டு ஸ்வீட் தோசை ஒன்று, அடுத்தது உப்பு தோசை ஒன்று, யூஸ்வலாக வாக்குற தோசை மேற்பான் எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுருவார். அருமையாக இருக்கும். நீங்கள்லாம் மாத்திரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை சொல்லுங்க. மாத்திரை எல்லாம் பண்ணுற ஒன்று தான், இது ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சது இல்லை, ரெகுலர் தான். நீங்கள் என் ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். இதில் குறை நேர்கள் இருந்தாலும் சொல்லுங்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மெசேஜை ப்ளீஸ் கண்ணை கொஞ்சம் கன்வே பண்ணி, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ஒன்றடவை ஒரே ஒன்றடவை பண்ணால் போதும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல மீனோட சந்திப்போம். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம், கும்பகோணம் சந்தி. தேங்க்யூ.